பிக் பாஸ் போட்டியினுடைய மூன்றாவது போட்டியாளர் யார் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஜெர்மன் மாடல் மதுமிதா. இவங்க ஒரு இலங்கை தமிழ் பெண். அந்த பற்றின பதிவு தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியின் மூன்றாவது போட்டியாளராக ஜெர்மனியை சேர்ந்த மதுமிதா பங்கேற்றிருக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சி இன்று தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை இரண்டு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டிற்குள்ளே போயிருக்கிறாங்க. முதல் போட்டியாளராக கானா பாடகி இசைவாணி பிக் பாஸ் வீட்டிற்குள்ளே போனாங்க. இரண்டாவது போட்டியாளராக நடிகர் ராஜு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனார். பிக் பாஸின் மூன்றாவது போட்டியாளராக ஜெர்மனியை சேர்ந்த மதுமிதா பங்கேற்றுக்கிட்டாங்க. இலங்கை தமிழ் பெண்ணான மதுமிதா பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜெர்மனியில் தான். ஜெர்மனியில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் மதுமிதாவுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பது நீண்டகால ஆசையா. மாடலாகவும் பணிபுரிந்து வராங்க, மேலும் ஃபேஷன் டிசைனராகவும் இருக்கிறாங்க மதுமிதா. மதுமிதா பிக் பாஸ் வீட்டின் மூன்றாவது போட்டியாளராக உள்ளே நுழைஞ்சாங்க. கடந்த மூன்றாவது சீசனில் தர்ஷன் மற்றும் லாஸ்லி ஆகியோர் இலங்கை தமிழ் போட்டியாளர்களாக பங்கேற்றாங்க. இப்போ இவங்களும் வந்து ஒரு இலங்கை தமிழ் பெண்ணாக பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த முறை மதுமிதா ஜெர்மனியில் இருந்து பங்கேற்றிருக்கிறாங்க. நடிகர் கமலஹாசனுக்கு தானே டிசைன் செய்த கழுத்தில் கட்டும் டையை பரிசாக கொடுத்துருக்கிறாங்க மதுமிதா. அதே மாதிரியாக இவங்க தன்னை பெற்றவர்கள் இப்படி ஒரு பெண்ணை பெற்றுட்டோமே அப்படின்னு சந்தோஷப்படணுமா, அவங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசையை நிறைவேற்றணும், என்னுடைய ஆசை வந்து ஒரு நடிகையாக வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இவங்க வளர்ந்தது ஜெர்மனியாக இருந்தாலும் பேசக்கூடிய தமிழ் அவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து அவங்க நினச்ச மாதிரியாக நல்லபடியாக விளையாடி பெற்றோர்களுக்கு பெருமையை சேர்க்கட்டும். யாராக இருந்தாலும் யதார்த்தமான நடவடிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு பிடிக்கும்ன்றதை மனதில் வச்சுக்கிட்டு விளையாடினால் சரி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.